இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசம்பர் ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நிலை பொறுத்தது. அந்த வகையில் ஆகஸ்ட் 1 தேதிக்கு பிறகு ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தாங்க இந்த விடலை பார்க்க போகிறோம். மேலும் இப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 முன்னால் ஏற்பட்ட பலன்கள், அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் 28 முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள். ரிசபராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் செலவுகள் குறையும், உங்களது சேமிப்பும் உயரும். மேலும் நீங்கள் கடந்த காலத்தில் மேற்கொண்ட முதலீடுகள் மூலம் சிறந்த லாபத்தை பெறுவீர்கள். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் இந்த மாதம் திருமணம் நிச்சயமாக காண்பார்கள். மேலும் குடும்பத்தின் மூத்த வயதினரின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலம் குடும்பத்தில் குதூகலமும் அமைதியும் காணப்படும். நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் மாதமாக இருக்கிறது. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் தடைகளை தாண்டி சிறப்பாக பணியாற்றி தங்கள் இலக்குகளை எட்டுவார்கள். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த மாதத்திற்கான காதல் மற்றும் குடும்ப உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி இளம் வயதினர் தங்கள் மனதில் எழும் காதலை வெளிப்படுத்த அனுகூலமான தருணங்களை சந்திப்பார்கள். திருமணமான தம்பதிகளுக்கிடையே சுமூகமான உறவு காணப்படும். மேலும் தாய் மற்றும் தந்தையின் உடல் நலனில் சற்று அக்கறை செலுத்த வேண்டும். பொதுவாகவே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். இதனால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். மேலும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேடு நடப்பார்கள். காதலில் வெற்றி உண்டாக லக்ஷ்மி பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நிதிநிலையை மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த மாதம் நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உங்கள் முயற்சிகளின் மூலம் ஆடம்பரம் மற்றும் வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உங்கள் மனதில் பரோபகார எண்ணம் வளரும். எனவே நீங்கள் பிறருக்கு உதவி செய்வீர்கள், பிறர் மூலம் உதவியும் பெறுவீர்கள். ஆன்மீகம் மற்றும் தர்ம காரியங்களுக்கு பணம் செலவு செய்வீர்கள். மேலும் உங்களது இந்த செயல் குடும்பத்தாருக்கு பெருமையை அளிக்கும். கடன் பிரச்சனை தீர ருண விமோசன பூஜை அறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். உங்கள் முயற்சி மூலம் முன்னேற்றமும் பாராட்டும் பெறுவீர்கள். நீங்கள் திறம்பட பணியாற்றி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். மேலும் உங்களுக்கு அலுவலகத்தில் அதிக சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதன் மூலம் உங்கள் பணிகளும் எளிதாக இருக்கும். பொதுவாகவே சக பணியிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். இதனால் நன்மை உண்டாகும். மேலும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள் அனைத்தும் குறையும். உத்தியோக மேன்மைக்கு துர்கா பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுய தொழில் செய்பவர் என்றால் இந்த மாதம் புதிய தொழில் தொடங்குவீர்கள். அதில் உங்கள் கவனம் முழுவதையும் செலுத்துவீர்கள். மேலும் பல புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். நீங்கள் சிறப்புடன் செயலாற்றி வாடிக்கையாளரின் ஆதரவு மற்றும் பாராட்டை பெறுவீர்கள். மேலும் சுய தொழில் சிறக்க சனி பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான தொழில் வல்லுநர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். என்றாலும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். எனவே அபி தன்னம்பிக்கை வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பணிகளை எளிதாக கொள்ளும் வகையில் நீங்கள் சில உபகரணங்களை வாங்குவீர்கள். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். மேலும் இந்த மாதத்திற்கான ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்காது. என்றாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மலச்சிக்கல் போன்ற வயிறு சம்பந்தமான உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதால் உங்கள் உணவில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அதாவது இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் உங்கள் மனது உற்சாகமாக இருக்கும் காரணத்தால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு புதன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். மேலும் பதற்றமான நிலை காணப்படும். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப துறையில் இருக்கும் மாணவர்கள் பகுதி நேர வேலை செய்வார்கள். மேலும் மாணவர்கள் கவனம் சிதறாமல் கல்வி கற்பார்கள். ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் ஊக்கம் உங்களை மேம்படுத்தும். மேலும் முதுகலை பட்டம் படிக்கும் மாணவர்கள் சிறந்த முறையில் வெற்றி பெறுவார்கள். பொதுவாகவே மாணவர்கள் கல்வியில் முழு ஈடுபட்டு படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். மாணவர்களின் கிரகிக்கும் திறன் கூட கணேச பூஜை அறுத்தப்படுகிறது.
மேலும் ஆடி மாத கிரகங்களில் அறந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுக அதிபதி சூரியனோடும் சப்தம விரிய அதிபதியான செவ்வாயோடும் இணைந்து சகாயஸ்தானம் சந்திருக்கின்றனர். குருவின் பார்வை தனஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்திலும் பதிகின்றது. எனவே இந்த காலகட்டத்தில் தேவைக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிடப்படி செய்து முடிப்பீர்கள். மேலும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகைகிரகம் ஆவார். எனவே அவர் வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கலாம். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் சூழலை உருவாகும். உங்கள் ராசிக்கு 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். எனவே உடன் பிறப்புகளுக்குள் மன கசப்புகள் ஏற்படலாம். உத்தியோகம் மற்றும் தொழிலில் கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்வது நன்மையை கொடுக்கும். மேலும் ஜென்மத்தில் ராகுவும் இயலில் கேதுவும் இருப்பதால் குடும்பத்தில் ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழலை நிலவும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் கைகளில் பொருளும் தொகை செலவழிந்த பிறகே அடுத்த தொகை வந்து சேரும். மேலும் ஆகஸ்ட் 12 கன்னிராசிக்கே செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். இந்த நேரத்தில் மிகவும் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். எனவே எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். மேலும் கடகராசிக்கு புதன் செல்லும் போது உங்களுக்கு நல்ல நேரமாகத்தான் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும். உடன் பிறப்புகளின் திருமண வைபவங்கள் சிறப்பாக நடைபெறும். மேலும் இந்த காலகட்டத்தில் வழக்குகள் சதகமாக முடியும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். படிப்பை முடித்த உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மேலும் கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்க சந்தர்ப்பம் கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுய தொழில் செய்வது பற்றி சிந்திப்பார்கள். மேலும் ஜூலை 21 சிம்மராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். இக்காலம் உங்களுக்கு இனிய காலமாக அமையும். இதுவரை சனியின் பார்வையில் இருந்த செவ்வாய் இப்பொழுது விலகுகிறது. 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் 4 இடத்திற்கு வரும்பொழுது குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும். காரியங்கள் தடையின்றி நடைபெறும். மேலும் குருவின் பார்வையும் செவ்வாய் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. எனவே இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். மேலும் இந்த மாதத்தில் பெண்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். பொதுவாகவே கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும். ஒரு சில காரியங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியம் கைகூடிவிடும். மேலும் பணிபுரியும் பெண்களுக்கு யோகமான நேரமாக இருக்கிறது. அரசு வேலைக்காக எடுத்த முயற்சி கைகூடி வரும். பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பருத்த உடலும் கம்பீரமான தோற்றமும் மெதுவான செய்கைகளையும் மந்தமான குணங்களுடன் கல்வி கணிதம் சாஸ்திரங்களை ஓரளவு கற்றும் தேவாலய தெய்வீக வழிபாடுகளுடன் பக்தி சிரத்தையுடன் இருப்பார்கள். மேலும் ஆடை ஆபரணம் நகைகள் செல்வம் முதலியவைகளை பெற்றிருப்பார்கள். இவர்கள் வேடிக்கையாக பேசும் குணங்களுடனும் புத்திரர்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் பிரியமாக பேசியும் பழகும் குணமும் இருக்கும். புளிப்பு காரம் வசுவில் பிரியம் அதிகமாக இருக்கும். மேலும் தாங்கள் தாராள குணத்துடன் செலவு முதலீவுகளை செய்யாமல் பிறரை செய்யும்படி சொல்லி அதனால் பலன்களை தாங்கள் பெறுவார்கள். மேலும் வண்டி வாகனங்களுடனும் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் இருப்பார்கள். மேலும் இப்போ சொல்லப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் உள்ள ஒரு பொதுவான பொது பலன்தான். தனிப்பட்ட எந்த நபருக்கும் பொருந்தாது. மேலும் இந்த மாதம் சுப செய்திகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தாய்வழி உறவுகளின் மூலம் அனுகூலமான சூழல்கள் உண்டாகும். மேலும் பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்த்த இடம் மாற்றம் காலதாமதமாக நிறைவேறும். மனதில் சுதந்திர தன்மைகள் அதிகரிக்கும். மேலும் கடினமான வேலைகளையும் எளிய முறைகளில் செய்து முடிப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிவீர்கள். மேலும் சமயம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதில் தெளிவு ஏற்படும். மேலும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கூறும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டும். பொதுவாகவே உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். மேலும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் இருக்கக்கூடிய உண்மைகளை ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நன்மையை கொடுக்கும். மேலும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளின் மூலம் ஆதாயமான சூழல்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் குறைந்து முன்னேற்றம் ஏற்படும். பொதுவாகவே குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகும். மேலும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும். மனை வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான பணிகள் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் இந்த மாதத்திற்கான சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 14, 16, 21, 23, 24, 30 மற்றும் 31. இந்த நாட்களில் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். மேலும் இந்த மாதத்திற்கான அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 11, 12, 26, 27, 28 மற்றும் 29. இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். மேலும் வீண் விவாதங்களை தவிர்த்து பிறர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். பொதுவாகவே வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும்.
மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசிபலன்களை பற்றி பார்த்தோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டமாக இருக்கிறது என்று ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.